கெனான் 5D மார்க் 3 மார்க் 4 கேமரா வச்சு வெட்டிங் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஃப்ளாஷ் ஃபயர் ஆகலையா? அதுவும் குறிப்பாக லைவ் வியூவில் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் சார் ஸ்டேஜில், ஆனால் ஃப்ளாஷ் மட்டும் ஃபயர் ஆக மாட்டேது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிரர்மே ஸ்டுடியோ. நான் திலீப் பண்ணுற ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த கெனான் 5D மார்க் 3 மார்க் 4 கேமராஸ், குறிப்பாக இந்த 5D கேமராஸில் லைவ் வியூவில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஃப்ளாஷ் ஃபயர் ஆக மாட்டேது. அது ஆன் கேமரா ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, எந்த ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி சார், நான் லைவ் வியூவில் மிரர்லெஸ் கேமரா மாதிரி வச்சு நான் ஒரு வெட்டிங்கை ஸ்டேஜை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னால் குமிஞ்சு என்னால் பார்க்க முடியல, ஸோ ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் ஷூட் பண்ணாமல் லைவ் வியூவில் ஷூட் பண்ணுறேன். அந்த நேரத்தில் ஸ்டேஜில் இருக்கிற என்னோடய எந்த ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி அது ஃபயர் ஆக மாட்டேது, என்ன தெரில. ஆனால் நார்மலாக நான் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் வழியாக வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கும் போது சூப்பராக ஃபயர் ஆகுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, சிம்பிளாக உங்கள் கேமராவில் உள்ள மெனு செட்டிங்கில் ஷூட் மெனுவில் நம்பர் 4 அல்லது நம்பர் 6, சில கேமராஸில் 5D மார்க் 3லலாம் நம்பர் 4 வருது, 5D மார்க் 4ல நம்பர் 6 வரைக்கும் போகுது. ஸோ பேசிக்காக சிம்பிளாக தான், இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற அந்த ஷூட் மெனுக்கு வந்துடுங்க. லைவ் வியூ மோடு வந்து எனேபிள் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாருங்கள். பொதுவாக எல்லாருமே எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்தது கடைசியாக சர்ற நேராக கீழே வந்துடுங்க. சைலண்ட் லைவ் ஷூட் அப்படின்னு இருப்பீங்களா, அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அது இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமே. இவர் தான் வந்து வில்லன். ஆக்சுவலாக இது என்னென்னா, ஒரு எலக்ட்ரானிக் ஷட்டருங்க, உங்கள் கேமராவில் மெக்கானிக்கல் ஷட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷட்டர் இருக்குல்ல. லைவ் வியூவில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, வீடியோ மோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நினச்சிக்கோம். அது எலக்ட்ரானிக் ஷட்டரை வந்து ஆன் பண்ணி விட்டு அது வழியாக அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் லைவ் வியூ மோடில், அதுவும் கெனானில், குறிப்பாக கெனான் கேமராஸில். ஸோ இதனால் என்ன பண்ணுதுன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஷட்டர், இந்த சைலண்ட் லைவ் ஷூட் வந்து உங்களோட ஆன் கேமரா அல்லது ஆஃப் கேமரா ஃப்ளாஷை ட்ரிகர் பண்ண விடாது. அதாவது அதுக்கு சிக்னல் எதுவுமே அனுப்பாது இந்த கெனான் கேமராஸ். ஸோ அதுதான் பிரச்சனை. உங்களோட நார்மல் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் நீங்கள் பார்த்து எடுக்கும்போது அந்த ஃப்ளாஷஸ்க்கு சிக்னல் போகும், அதாவது ட்ரிகர் பண்ணும். ஆனால் லைவ் மூடில் இந்த சைலண்ட் ஷூட், அந்த லைவ் ஷூட் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா, அது எனேபிள் பண்ணியிருந்தீங்க மோட் 1 மோட் 2 அப்படிங்கிறதில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிகரிங் அனுப்பவே அனுப்பாது. அதனால் அதை டிசேபிள் பண்ணிடுங்க. இதை டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாவே உங்களுக்கு இந்த ஃப்ளாஷஸ் ஃபயர் ஆகும். சப்போஸ் அப்படியும் ஃபயர் ஆகலை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்குல்ல எக்ஸ்போஷர் சிமுலேஷன், எக்ஸ்போ சிமுலேஷன் இருக்கும், அது எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஒரே ஒரு இது, மிரர்லெஸ் கேமரா மாதிரி நம்ம லைவ் வியூவில் நம்ம மிரர்லெஸ் கேமரா மாதிரி அந்த எக்ஸ்போஷரை பார்க்க முடியாது. கரண்ட்டாக அது வந்து எப்படி சிமுலேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ஸோ அது இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு தேவை ஃபோட்டோ ஒழுங்காக ஃப்ளாஷோட இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த எக்ஸ்போ சிமுலேஷனை டிசேபிள் பண்ணி பாருங்கள். இது ரெண்டு டிசேபிள் பண்ணிட்டீங்கனாவே, முக்கியமாக அந்த சைலண்ட் லைவ் ஷூட்டை டிசேபிள் பண்ணிட்டீங்கனாவே உங்கள் ஃப்ளாஷஸ் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்னென்னு தெரியலங்க, நிக்கான் சோனி பேனாசோனிக் கேமராஸ்லாம் வந்து லைவ் ஊரில் வச்சுருந்தாலுமே உங்களோட எல்லா ஃப்ளாஷஸும் ட்ரிகர் பண்ணும். அது என்ன மாயமோ மர்மமோ தெரில, கெனான் கேமராஸ் மட்டும் ட்ரிகர் பண்ணாது. ஸோ அதனால் உங்களோட சைலண்ட் லைவ் ஷூட்டை ஆஃப் பண்ணி பாருங்கள். உங்களோட கெனான் 5D மார்க் 3 மார்க் 4 கேமராஸில் நீங்கள் லைவ் வியூவில் ஷூட் பண்ணும்போதும் ஃப்ளாஷஸ் ஃபயர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கெனான் ஷூட்டர்ஸ், எனக்காக லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ, வீக் ரெட் மான் வித் யூ. பை பாய்.